ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வடைகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்காங்க. அதில் நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது இப்போ இதில் இதில் ஒன்னாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்ஸியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சால்ட் தேவையான சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இதை அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நல்லா கட்டி விடாமல் கழுவி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தூர் ஊற்றிடாங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்காங்க. நம்ம மிக்ஸிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்காங்க. அது நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவு எண்ணெய் வேணாம். இந்த அளவு போதும் நம்மளுக்கு எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மாவை குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக வேக வேணாம். இந்த மாதிரி செமி பாயில் வந்தால் போதும். ஒரு பக்கம் நல்லா லைட்டாக வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ அது வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். வடைகறிக்கு தேவையான வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவையும் வடையாக சுற்றுறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ரெண்டு பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு, பட்டை கொஞ்சமாக, அனாச்சி பூ கொஞ்சமாக. இப்போ இதில் 10-15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறந்த பிறகு இதில் நம்ம பொடியாக கட் பண்ண 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே வலையில் உப்பு சேர்த்துக்கனால நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்காங்க. ராஸ்மல் போக நல்லா கலெக்ட் பண்ணிக்காங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவும் மிக்ஸி ஜாரில் வச்சுருந்த தண்ணியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு சேர்க்குறோன்னா கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் கட் பண்ணி வச்ச 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை ஆட் பண்ணிக்கலாம். வடையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இன்னொரு தடவை கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். வடை நல்லா ஊறுற வரைக்கும் உள்ளே இருக்கட்டும். வடைகறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அதை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வடை வந்து கிரேவியோட சேர்ந்து கிடைக்கும். சுவையான வடைகறி ரெடி. சப்பாத்தியோட வடைகறி சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.